நண்பர்களே வணக்கம், விஜயபிரியாக பேசுகிறேன். லட்சாதிபதி ஆகிறது இப்படி பிஎம் மில்லியனர் டிப்ஸில் வந்து நம்ம ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரீகப் பண்ணலான்னு நினைக்கிறேன். முதல்ல நான்கு கோல்கள் என்ன, முதல்ல நான்கு டிப்ஸ்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். எண்ணங்களும் சிந்தனைகளும் செயலும் எல்லாமே எப்படி இருக்கணும்னா நம்ம அந்த கோலை நோக்கி தான் இருக்கும். இப்போ லட்சாதிபதி ஆகிறது எப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது எது பண்ணாலுமே கோல் ஓரியன்டாக பண்ணும். அந்த கோல் ஓரியன்ட் எது இலக்கை வச்சு பண்ணும். ஒரு மொபைலோ காரோ டூவீலோ எது வாங்கினாலும் இதை பண்ணி அதில் வர்ற ப்ராஃபிட்டில் தான் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அடுத்தது மூணாவது விஷயம், பணத்தை செலவு பண்ணாதீங்க, முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏன்னா நிறைய செலவு பண்ணி கடங்காரன் தான் ஆக முடியும், கோடி சொன்ன ஆக முடியாது. நம்ம வட்டி கொடுக்குற ஆள் வேணால் கோடி சொன்ன ஆகலாம். அடுத்தது கற்றுக்கிறத நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்ம நேற்று பேசியிருந்தோம், கற்றுக்கிறது எப்படி பண்ணுறது, லேர்ன் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும், அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் அ பிக் கோல், திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது, திங்க் பிக். இது நிறைய பேர் சொல்கிறோம், பட் அது எப்படி திங்க், எப்படி வந்து பெருசாக திங்க் பண்ணுறது, பெருசாக திங்க் பண்ணவே தெரியறதில்லை. அப்போ பெருசு முதல்ல நம்ம ஒரு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் போடணும், அதை நோக்கி நம்ம ஓடணும். அதுதான் வந்து நம்ம லட்சாதிபதி ஆகிறதுக்கான ஒரே சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸ், ரைட்? இப்போ வந்து எப்படி வந்து திங்க் பிக்னா என்ன, அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை பெருசாக திங்க் பண்ணுறோம், ரைட்? திங்க் பண்ணுறதால ஒரு விஷயம் நடந்துருமா? இப்போ நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அப்புறம் ஆக்ஷனாக மாறி ரிசல்ட்டை கொடுக்குது. அப்போ அந்த ஆக்ஷனாக மாறுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டை நான் சொல்லித்தரேன் எப்பயுமே. அதுதான் என்ன சொல்கிறது, இலக்குகள் அப்படின்னு சொல்கிறேன். இலக்குகள்லாம் என்ன, இலக்குகளை எப்படி செட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இலக்குகள் இலக்குகள் பேசுகிறோம். அது ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டாக வெளியில் எங்கேயும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இலக்குகள். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து யாருமே சொல்லித்தர முடியாத விஷயங்களை இன்றைக்கி இலக்குகள் நான் சொல்லித்தர போகிறேன். அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். அது எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஐஎம்ஏலாம் சொல்லித்தரப்படலை. இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங் சிஸ்டமை யாருமே சொல்லித்தரப்படலை நான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக. இது வந்து என்னோடய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நான் ட்ரைனிங்கில் நான் சொல்லித்தரேன். அந்த விஷயங்களை இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இலக்குகளை நிர்ணயிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தர முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டினியூவல் கோல் செட்டிங். அதாவது கோல் செட்டிங் பண்ணணும், கண்டினியூவல் கோல் செட்டிங் பண்ணணும். அது என்ன கண்டினியூவல் கோல் செட்டிங்? நம்ம இலக்குகள்ன்றது ஒரு இலக்கு வந்து அஞ்சோ பத்தோ இருக்கும். ஜுவல்லரி வாங்கணும், நம்ம ஸ்கூலில் பயணம் சேர்க்கணும், அப்புறம் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் கார் வாங்கணும், டூவீலர் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஃபாரின் ட்ரிப் போகணும், சேரிட்டி போகணும், நிறைய இலக்குகள், உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும், என்னென்ன இருக்கும் அந்த கோல் செட்டிங்கில் கண்டினியூவல் கோல் செட்டிங்காக பண்ணணும், ரைட்? இந்த கண்டினியூவல் கோல் செட்டிங் பண்ணும்போது முதல்ல நைட்டே நம்ம ப்ரிப்பேர் ஆகிடணும். எதுக்கு அப்படின்னா, முதல்ல உட்காந்து நம்மளோட கோல்ஸை எழுதிக்கணும். நாளைக்கு என்னென்னலாம் என்ன என்னென்ன இலக்குகள் இருக்குது, அது முன்னாடி ஒரு 10 இலக்கு எழுதிக்கணும்னு வச்சிக்கலாம். மறுநாள் காலை எழுந்திரிச்சு கோல்டன் அவரில் 4:40 அஃபர்மேஷன், சுயப்பிரகடனம், நம்மளோட மனசுக்கு நம்மளே கட்டளையிட்டு கொள்வது. அடுத்த 20 நிமிஷம் நம்ம உட்காந்து இலக்குகள் எழுது. அதுதான் நேற்று நைட் எழுதியாச்சு. நான் திருப்பி சொல்கிறேன் நண்பர்களே, 4:20 to 4:40 வரைக்கும் இலக்குகள் எழுதப்பட்டால் பாதி வெற்றி உங்களை சேரும், ரைட்? இதை வந்து எல்லாமே பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு பார்த்து ரிசல்ட் வந்துருச்சு, சரியா? அதை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இது வந்து சக்ஸஸ் சீக்ரெட்ஸ். இது அப்போ நேற்று எழுதின கோலை எதுக்கு இன்றைக்கி எழுதணும் திருப்பி அப்படின்னா, மைண்டில் பதியும். காலையில் உங்களுக்கு கிராஸ்பிங் பவர் அட்டகாசமாக இருக்கும், அது அப்படியே மைண்டில் பதியும், அது ஆக்ஷனாக மாறும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கண்டினியூ கோல் செட்டிங் எழுதும்போது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங் பிக் கோல், பெருசாக ஒரு கோலை பிக் வைக்கணும். என்ன மாதிரி கோலை பெருசாக வைக்கலாம் அப்படின்னும்போது, இந்த யாரும் சொல்லித்தரப்படாத இந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து பெருசாக கோலை செட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் மைண்டில் போடுங்க. இன்றைக்கி சொல்லித்தர விஷயங்கள் புதுசாக இருக்கும், இது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்றணும் நான் நம்புகிறேன், ரைட்? இது என்ன வார்த்தை, ஒரு பெருசு ஃபஸ்ட்டு கண்டினியூவல் கோல் செட்டிங் பண்ணணும், அப்புறம் வந்து செட்டிங் பிக் கோல்ஸ், பெரிய கோலை வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்ம கீ ஃபார்முலா, ரைட்? நம்ம எதை பண்ணாலும் இந்த கோல் செட்டிங்கோட கான்செப்ட்னா 3 வார்த்தை, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏஐஎம், ஏஐஎம்னா என்ன, எய்ம். எய்ம், எய்ம்ன்றது ஒரு இலக்கு. அப்போ இலக்கை வச்சு இப்படி இலக்கை நிர்ணயிக்கிறது, அதில் ஒரு அட்டகாசமான ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. இதை நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, ஏ ஃபார் அடாஷியஸ். அடாஷியஸ்னால் என்ன அப்படின்னு, இது வந்து அடாஷியஸ் வேர்டு ரொம்ப ரொம்ப ஃபன், நல்ல வேர்டு. இது வந்து எல்லாரும் மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்சு எல்லாரும் இந்த வாழ்வியில் தெரிஞ்சிக்க வேண்டிய வேர்டு. அது என்ன அப்படின்னா, 4 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று வில்லிங்னஸ். வில்லிங்னஸ்னால் என்ன, வில்லிங்னஸ்னால் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது. டு டேக் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்னால் என்ன, புதுசாக நடக்கிறது, எதிர்பாராமல் நடக்கிறது. சர்ப்ரைஸாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, எப்படின்னா போல்டு ரிஸ்க். நான் சொல்கிறேன் பாருங்கள், வில்லிங்னஸ் டு டேக் சர்ப்ரைஸ் போல்டு ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிஸ்க்கு நமக்கு தெரியும், அதுனா போல்டு ரிஸ்க்கு. அப்புறம் சர்ப்ரைஸாக நாம் பண்ணுற ஒரு செயல்கள், நம்ம பண்ண போகிறோம் ஒன்று, அந்த செயல் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கம்பெனி, நம்ம பிஸ்னஸ் ஓனராக இருக்கேன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களோட ஸ்டாஃபுக்கு தெரியக்கூடாது, அவர் அப்புறம் ஓனராகிடுவார், புரியுதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு எல்லா விஷயங்களும் இப்படி தான் இருக்கணும்.
அப்போ எடுக்க போகிற ரிஸ்க் எப்படி இருக்கணும்னா, இப்போ கடைசி ஓவரில் யார் போட போகிறா, கடந்தும் கடைசி பால் ஒரு பாலுக்கு 4 ரன் வேணும் அப்படின்னா அந்த பால் எப்படி போட்டது போட போகிறாங்க, இன் ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கா ரிவர்ஸ் ஸ்விங்கா அல்லது வந்து யார்க்கரா இல்லை ஃபுல் டாஸா ஸ்லோ பாலா என்ன பண்ண போகிறாங்க, இதை வந்து ஒரு பவுலர் முடிவு பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஒரு பால் 4 ரன் போயிடுச்சுன்னா அப்புறம் 130 கோடி பேருக்கும் பல்பு ரைட், அப்போ முடிவு எடுக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அடாஷியஸ், ஒரு சர்ப்ரைஸ் போல் ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் அடாஷியஸ். இதை தான் கோல் செட்டிங்கில் முதல் வார்த்தையாக சொல்கிறேன், ஏஐஎம், ஏ ஃபார் அடாஷியஸ். அடுத்தது ஐ என்ன, இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இன்க்ரீடபிள் அப்படின்றாங்க. இன்க்ரீடபிள் இந்தியான்னு எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது என்ன இன்க்ரீடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள் டு பிலீவ், இதை வந்து நம்ப முடியாத விஷயம் தான் இன்க்ரீடபிள். ஆமாம், இப்போ நடக்கிற விஷயங்கள் கூட நம்ப முடிய மாட்டேங்குது, இன்க்ரீடபிள் இந்தியா ரைட். இன்க்ரீடபிள் அப்படின்னா இம்பாசிபிள் டு பிலீவ். நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம கோல் செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதை கண்டினியூவல் கோல் செட்டிங்காக ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் பெருசாக பண்ணணும். பெருசாக எப்படி பண்ணுறதுன்றது, ஒரு இலக்கு மூலம் இன்னொரு இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா ஏஐஎம்ன்ற மூன்று எழுத்து வார்த்தையை பார்க்குறோம். ஏ ஃபார் அடாஷியஸ்ன்னு சொல்லிட்டோம், அடுத்தது ஐ ஃபார் இன்க்ரீடபிள், இது இருக்கணும் கண்டிப்பாக அந்த கோல் செட்டிங்கில். அடுத்தது எம் ஃபார் மேசிவ், சொல்லி பாருங்கள் இந்த வேர்ட் மேசிவ். மேசிவ் நான் திருப்பி சொல்கிறேன் நண்பர்களே, உலகம் உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தந்திருக்குன்னா நீங்கள் திருப்பி கொடுக்க போகிற ஒரு ரிவெஞ்சு பழிவாங்குதல் என்ன அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த சக்ஸஸ் எப்படி இருக்கணும், மேசிவ் சக்ஸஸ். என்ன மாதிரி சக்ஸஸ், மேசிவ் சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு மேசிவ் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணணும். இப்போ புரியுதா, ஏஐஎம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு கோல் செட்டிங் ஒளிந்திருக்கிறது. ஏ ஃபார் அடாஷியஸ், ஐ ஃபார் இன்க்ரீடபிள், எம் ஃபார் மேசிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதை வச்சு எப்படி நம்ம கோல் செட் பண்ணுறது அப்படின்னா, நிறைய பேர் கோல் செட்டிங் பார்த்தோம்னா ஸ்மார்ட் கோல்ஸே சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணும்போது, இப்போ வந்து நம்மளுடைய கனவு பணக்காரர் அதாவது மில்லியனர் ஆகணும், ஒரு லட்சாதிபதியாக ஆகணும் அப்படின்னா நமக்கு மாதம் 100,000 தேவை. அந்த 100,000 ஒரு நாளைக்கு 3,300 தேவை. அதுக்கு எப்படி கோலை செட் பண்ணும், யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பிஸ்னஸ் டிசிஷனை இந்த இடத்துல எடுக்க முடியுமான்னு யோசிக்க வைக்க தான் இன்றைக்கி இந்த கோல் செட்டிங் சொன்னேன். இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸில் சில தடைகள் இருக்கலாம், நீங்கள் வந்து எதிர்பார்த்த வருமானம் வராமல் இருக்கலாம், அப்போ இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். சரியா, கண்டிப்பாக உங்களை பிஸ்னஸை நீங்கள் வந்து பவுன்ஸ் பேக் ஆக்க முடியும். அதனால் சில தவறுகள் பண்ணிகிட்டு இருப்போம், அதை சொல்லித்தர யாரும் இல்லாதனால தொடர்ந்து நம்ம தவறு பண்ணிகிட்டு இருப்போம், லாபம் வராது ரைட். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன், அடாஷியஸ், இன்க்ரீடபிள், அப்புறம் மேசிவ். இது மூணு விஷயங்களையும் கோல் செட்டிங்கில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும், திங்க் பிக் வேறு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கோல்டன் அவரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க, உங்கள் கோல் செட்டிங்கில் இதை ஆட் பண்ணிங்கன்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம், இது போகும் நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த 100,000 கனவு சாதாரண விஷயமாக மாறிப்போயிடும். நண்பர்களே, ஒரே ஒரு முடிவு எடுங்க, சரியா, 4:05 உட்காரும் போது 4:20 4:40 இங்கே கோல் செட்டிங் எழுதும் போது இங்கே சொல்லித்தர விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சொல்கிறது மில்லியனர் அது எப்படி, அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே திங்க் பிக் அப்படின்வேன். இதை நான் சொல்லும் போது பெருசாக எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்னா, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், எனக்கு பிடிச்ச நான் என்னோடய ஒர்க் ஷாப்பில் சொல்கிறது பி ஏ டெக்சாசியன் அப்படின்னு சொல்லுவேன். டெக்சாஸ்ன்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாநிலம் ரைட். அந்த மாநிலத்தில் இருக்கவங்கலாம் எது பண்ணாலும் பெருசாக பண்ணுவாங்களாம். அப்போ அதே தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இது வாழ்க்கை ஒரு தடவை தான். இதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, இல்லை இப்படியே லைஃப் ஓட்டிடலாமா, அப்படி கிடையாது நண்பர்களே. உலகம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை என்னவா கொண்டாடணுன்றதை முடிவு பண்ணி இன்னிலேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கோல் செட்டிங் எழுதுனீங்க, அதுவும் எப்படி திங்க் பிக். ஏன் அது என்ன கேட்குறேன், அது ஏன் டெக்சாஸ்ன்னு சொல்லணும், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு சத்தியம் படம் பார்க்க போகிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வரார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஐ லவ் நியூயார்க்னு போட்டிருக்கு. நான் கேட்குறேன், அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எதுக்கே அவர் போட்டு இதை சுற்றிட்டு இருக்காரு ரைட்டு. ஒன்று, அவர் அமெரிக்கா நியூயார்க் போயிட்டு வந்தார் நம்மள்ட காட்டுறாரா, இல்லை நம்மளெல்லாம் அமெரிக்கா போக சொன்னா நியூயார்க் போக சொல்லி பிராண்ட் ப்ரொமோட் பண்ணுறாரா, ரெண்டுமே அது வேஸ்ட் தானே, தேவையில்லாத வேலை தானே. அப்புறம் என்ன கேட்குறேன், ஐ லவ் நியூயார்க்னு போட்டு நம்ம இங்கே சுற்றுறோம், டிஷர்ட் எடுத்து போடும்போது ஒரு கேள்வி வரணும் நண்பர்களே, இனி அதை அவன் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒரு அமெரிக்காவில் ஒரு கலிஃபோர்னியாவில் இல்லை எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு அமெரிக்கன் ஐ லவ் சென்னைன்னு போட்டு சுற்றுவானா கேட்குறேன், ஒன்றும் இல்லை, ஒரு தெலுங்கு பையன் ஒரு கலிஃபோர்னியா சிலிகான் வேலையில் நம்ம ஐ லவ் சென்னைன்னு போட்டு சுற்றுவானா, மேபி அவன் இந்த சென்னையிலே ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையனாக இருக்கட்டும், ஐ லவ் சென்னைன்னு போட்டு சுற்றுவானா, இது என்ன ஒரு லாஜிக் இது நண்பர்களே. நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மாற்றினாலே நம்ம மாறிடலான்னு நினைக்கிறேன். நிறைய நான் கார்பரேட் பீப்பிளை பார்த்துருக்கேன், அதாவது யூஎஸில் பிறக்கிற ஒரு குழந்தை மிகப்பெரிய டாமினன்ஸ் குழந்தையாக மாறும். எந்த ஒரு அமெரிக்கனுக்கும் அவன் தான் ஒரு பெரியாளுன்னு ஒரு டாமினன்ஸ் இருக்கும். நமக்கு எங்கே போச்சுன்ற நான், உலகத்தையே ஆண்டவர்கள் நம்ம, நம்மளோட என்னது கல் தோன்ற மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்தக்கூடிய உலகத்தோட உண்மையான டாமினன்ஸ் பர்சன் நாம தான் இருக்கணும்.
சரியா? ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் மறந்து நம்ம போய் ஏதோ ஒரு நாடியோ ஏதோ ஒரு நகரத்தையோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. சரியா? நண்பர்களை நாம் வெளி உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியா? அதெல்லாம் பண்ணணும், நம்மள்ட்ட பணம் வேணும். பொருளாதார தண்ணீர் இல்லாமல் நம்மளால் நம்மளோட எண்ணங்களை வெளியில் கொண்டு வர முடியாது. நம்ம முகத்தை வெளியில் காட்ட முடியாது. ஒரு குளோபல் தமிழனாக மாறணும் அப்படின்னா நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கணும். நிறைய பணம் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றணும். கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க எல்லாரும் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளோட முகம் வேறு மாதிரி, பிராண்டே வேறு மாதிரி ஆகும். தமிழன் சொன்னாலே வேறு மாதிரி இருக்கும் உலகத்தில். ரைட்டா? ஒரு முடிவெடுப்போம், சீக்கிரம் நம்ம ஒரு மில்லியனர் ஆகும். இதை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யும். சி ஆன் டாப்.